Right. नमोडे मॉड्यूल फोर यूनिट टू डे मॉड्यूल फोर पैनल बातें याद दिना. It is a starter for slip ring induction motor. So the starter अभी नेटल देना अलो वंदे automatic control of acceleration. Automatic control of the acceleration of the na इन्ना ना वेह हाँ एड़के एड़के नम्म वंदे automatic अपने control of control रहते. इधो वंदे three types. Definite time control, current limit control, second frequency acceleration control. சரியா சோ இந்த டெஃபினட் டைம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் கழிச்சு வந்து ரோட்டார்ல ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணிட்டே வரும் அதுல கரண்ட் லிமிட் அப்படின்னா கரண்ட் குறைய குறைய நம்ம கட் பண்றது வந்து கரண்ட் லிமிட் செகண்டரி ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ரோட்டாரோட ஃப்ரீக்வன்சியை வச்சு நம்ம என்ன செய்யறதுன்னா ஆக்சலரேஷன் பண்றது என்னன்னா செகண்டரி ஃப்ரீக்வன்சி ஆக்சலரேஷன் கண்ட்ரோல் சோ ஒன்னா நம்ம பார்ப்போம் ரைட் இந்த ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அதிகமா கரண்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் மாடியூல்ல பார்த்தோம் சோ ஸ்டார்டிங்ல வந்து கரண்ட் எதனால அதிகமா எடுக்கும் அப்படின்னா ரோட்டார் வந்து ஸ்டேஷனரியா இருக்கும் ஸ்டேட்டார்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹை ஸ்பீட்ல சுத்தும் அப்போ ரோட்டார்ல ஹை இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் அப்போ ரோட்டார்ல வந்து ஹெவியா கரண்ட் போகும் அப்போ ரோட்டார்ல கரண்ட் போச்சுன்னா ஸ்டேட்டார் கரண்ட் கூட போகும் அப்போ ரோட்டார்ல போற கரண்டை கண்ட்ரோல் பண்ணாம நம்ம என்ன செய்ய முடியும் ஸ்டேட்டார் கரண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் இதை ஏன் ஸ்லிப் ரிங் மெஷின் மோட்டார்ல மட்டும்தான் பண்றோம் அப்படின்னா ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார்ல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ரோட்டார்ல பைண்டிங் சுத்தி இருப்பாங்க சோ அந்த பைண்டிங் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா டெர்மினல்ஸ் எடுத்துக்கொண்டாங்க ஸ்லிப் ரிங்ல கனெக்ட் பண்ணி ஸ்லிப் ரிங்ல இருந்து ரோட்டாருக்கு டெர்மினல்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க சோ அப்ப அந்த ரோட்டார் டெர்மினல்ஸ்ல மூணு ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கனெக்ட் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ஸோட அனதர் மூணு என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல ஷார்ட் சர்க்யூட் பண்ணி வச்சிருக்காங்க ரைட் இதுல நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கட் பண்றதுக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்ல கான்டாக்டர் மாட்டிருக்காங்க ஏ ஏ கான்டாக்ட்ஸ் இருக்கும் ஏ கான்டாக்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும் போது என்ன ஆகும்னா ரெசிஸ்டன்ஸ் ரைட் சைடு கொஞ்சம் போல கட் ஆகும் பி கான்டாக்ட் க்ளோஸ் பண்ணும் போது 50% கட் ஆகும் சி கான்டாக்ட்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது 75% கட் ஆகும் டி கான்டாக்ட க்ளோஸ் பண்ணும்போது ஃபுல் ரெசிஸ்டன்ஸ்மே என்ன ஆயிரும் அப்படின்னா கட் ஆயிரும் அப்ப ரெசிஸ்டன்ஸ் கட் பண்றதுக்கு முதல்ல ஏ கான்டாக்டர் எனர்ஜைஸ் பண்ணுவோம் கொஞ்சம் மோட்டர் ஓடி கொஞ்சம் டைம் கழிச்சு ஏ கான்டாக்டர் எனர்ஜைஸ் பண்ணணும் அடுத்து கொஞ்சம் டைம் கழிச்சு பி கான்டாக்டர் அதுக்கடுத்து கொஞ்சம் டைம் கழிச்சு சி கான்டாக்டர் அதுக்கடுத்து கொஞ்சம் டைம் கழிச்சு டி கான்டாக்டர் அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு டெஃபினைட் டைம் முடிஞ்ச உடனே முதல் ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ண போறோம் ஏ கான்டாக்டர் வழியா ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் கட் பண்றதுக்கு பி கான்டாக்டர் வழியா அதுக்கடுத்து கொஞ்சம் டைம் கழிச்சு சி கான்டாக்டர் அதுக்கடுத்து கொஞ்சம் டைம் கழிச்சு டி கான்டாக்டர் அப்ப நாலு கான்டாக்ட கட் பண்றதுக்கு நாலு டைமரை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கண்ட்ரோல் சர்க்கியூட் டிசைன் பண்ண போறோம் சோ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் கண்ட்ரோல் சர்க்கியூட் என்னங்கறத பார்க்க போறோம் ரைட் இங்க இத பாத்தீங்கன்னா எம் கான்டாக்டர் அப்படின்னு ஒரு மெயின் கான்டாக்டர் இருக்கு இது போக ஒரு நாலு டைமர் இருக்கு மெயின் கான்டாக்டர் எதுக்கு அப்படின்னா ஸ்டேட்டார் வீட்டுக்கு சப்ளை கொடுக்கறதுக்கு மெயின் கான்டாக்டர் நாலு கான்டாக்டர் என்னென்ன கான்டாக்டர் அப்படின்னு நாலு டைமர் இருக்கு நாலு கான்டாக்டர் இருக்கு நாலு டைமர் என்னன்னா 1T, 2T, 3T, 4T நாலு டைமர் ஏ கான்டாக்டர்ங்கிறது முதல் ரெசிஸ்டன்ஸ் கட் பண்றதுக்கு பி கான்டாக்டர் ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் கட் பண்றதுக்கு சி கான்டாக்டர்ங்கிறது மூணாவது ரெசிஸ்டன்ஸ் கட் பண்றதுக்கு டி கான்டாக்டர் அப்படிங்கிறது நாலாவது ரெசிஸ்டன்ஸ் கட் பண்றதுக்கு ஓகே ரைட் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ரிலே அப்படின்னு ஒன்று இருக்கு சோ அந்த ரிலே எனர்ஜைஸ் பண்றதுக்கு நம்ம ஆன் பட்டனை பிரஸ் பண்ணுவோம் ஆன் பட்டனை பிரஸ் பண்ண உடனே சிஆர் ரிலே எனர்ஜைஸ் ஆகும் சிஆர் ரிலே எனர்ஜைஸ் ஆன உடனே சிஆர் ஒன்னு க்ளோஸ் ஆகும் சிஆர் டூ க்ளோஸ் ஆகும் சிஆர் ஒன் க்ளோஸ் ஆகிறதுனால கையை எடுத்தா கூட சிஆர் ரிலேக்கு கண்டினியூஸா சப்ளை கிடைக்கும் சிஆர் டூ க்ளோஸ் ஆகிறதுனால எம் கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகும் ஒன்னாவது டைமரும் ஓட ஆரம்பிக்கும் ஒன் டியும் எனர்ஜியும் அவங்களுக்கு ஓடும் ஏன்னா ஒன் டிக்கு சப்ளை எது உள்ள வருதுன்னா டி டூ வழியா வருது டி டூ வந்து ஒரு என்சி கான்டாக்ட் அப்போ ஒன்னாவது டைமரும் எனர்ஜைஸ் ஆயிடுச்சு மெயின் கான்டாக்டர் வந்துருச்சு மோட்டார் ஓடிட்டு இருக்கு மோட்டார் ஓடிட்டு இருக்கும் போதே ஒன்னாவது டைமர் ஸ்டார்ட் ஆயிரும் ஒன்னாவது டைமுடைய டைம் டிலே முடிஞ்ச உடனே என்ன செய்யும் அப்படின்னா ஒன்னாவது டைமுடைய கான்டாக்ட் எங்க இருக்கோ ஒரு க்ளோஸ் ஆகும் ஒன்னா டைமுடைய கான்டாக்ட் எங்க இருக்குன்னா ஏ கான்டாக்ட் சீரியஸா இருக்கு இப்போ ஒன்னாவது ஒன் டி க்ளோஸ் ஆன உடனே ஏ என்ன எனர்ஜைஸ் ஆகும் ஏ எனர்ஜைஸ் ஆன உடனே முதல் ரெசிஸ்டன்ஸ் கட் ஆயிரும் முதல் போர்ஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கட் ஆகும் அதே நேரத்தில் ரெண்டாவது டைமரும் ஓட ஆரம்பிச்சிடும் சோ இப்ப என்ன நடந்திருக்குன்னா முதல்ல கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணிருக்கோம் ரெண்டாவது டைமரும் ஓட ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாவது டைமுடைய டைம் உதாரணத்துக்கு ஒரு 10 seconds கழிச்சு முடிஞ்ச உடனே ரெண்டாவது டைமுடைய கான்டாக்ட் 2T இருக்கு இல்லையா அது க்ளோஸ் ஆகும் 2T க்ளோஸ் ஆகிறவங்க என்ன செய்யணும் பி கான்டாக்ட் எனர்ஜைஸ் ஆகும் இப்ப பி கான்டாக்ட் எனர்ஜைஸ் ஆகும் போது இப்ப ரெசிஸ்டன்ஸ் பாதி கட் ஆயிரும் அதே நேரத்தில் மூணாவது டைமர் ஓட ஆரம்பிச்சிடும் மூணாவது டைமர் ஓடிட்டே இருப்போம் ஒரு குறிப்பிட்ட டைம் டிலே கழிச்ச உடனே 3T க்ளோஸ் ஆகும் அதாவது மூணாவது டைமோட டைம் டிலே முடிஞ்ச உடனே 3T க்ளோஸ் ஆகும் 3T க்ளோஸ் ஆகும் என்ன செய்யணும் சி கான்டாக்ட் எனர்ஜைஸ் ஆகும் சி கான்டாக்ட் எனர்ஜைஸ் ஆகும் போது மூணாவது போர்ஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அதாவது 75% ரெசிஸ்டன்ஸ் கட் ஆயிரும் இப்ப அதே நேரத்தில் நாலாவது டைமர் ஓட ஆரம்பிச்சிடும் நாலாவது டைமர் ஓட ஆரம்பிச்ச உடனே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாலாவது டைமோட டைம் டிலே முடியும் முடிஞ்ச உடனே 4T க்ளோஸ் ஆகும்
4T close ஆனா என்ன ஆகும்? D contact energy ஆகும். D contact energy ஆனானே full resistance cut ஆகும். அதே நேரத்துல அந்த D1 அப்படிங்கற contact என்ன செஞ்சிருக்கும்னா 4T-க்கு parallel-ல கனெக்ட் பண்ணிருக்கோம். 4T-க்கு ceiling contact கனெக்ட் பண்ணிருக்கோம். இதுக்கு எதுக்கு கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படினா எல்லா resistance cut ஆனதுக்கு அப்புறம் நமக்கு எந்த டைமருமே தேவையில்லை. அப்ப எந்த டைமருமே தேவைன்னா டைமோட contact வழியா என்ன செய்யாது? D contact supply போகாது. சோ அதுக்காக தான் பண்ணிருக்கோம். அப்ப இந்த எப்போ D contact energy ஆகுதோ அப்ப என்ன ஆகும்னா D2 அப்படினு பாத்தீங்கன்னா 1T-க்கு மேல இருக்கு பாத்தீங்களா? D2 close ஆகும். D2 close ஆயிச்சுனா எந்த டைமருக்குமே supply போகாது. இந்த டைமருக்குமே சப்ளை போகாது. ஏ கண்டக்டர் போகாது, பி கண்டக்டர் போகாது, சி கண்டக்டர் போகாது. அதே மாதிரி 1T-க்கு போகாது, 2T-க்கு போகாது, 3T-க்கு போகாது. அப்ப எல்லாத்துக்கும் போற சப்ளை நம்ம என்ன செய்யறோம்? கட் பண்ணிடுறோம். அதே நேரத்துல 4T-க்கு போற சப்ளை கட் ஆயிடும். அதே மாதிரி 4T போற சப்ளை கட் ஆயிடுச்சுனா கூட இந்த D1 மூலியா என்ன ஆகும்னா டி கண்டக்டர் சப்ளை கிடைச்சிட்டு இருக்கும். இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா எல்லா ரெசிஸ்டன்ஸையும் கட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எது தேவையில்லைன்னா டைமர் தேவையில்லை. அதே மாதிரி ஏ கண்டக்டர் தேவையில்லை, பி கண்டக்டர் தேவையில்லை, சி கண்டக்டர் தேவையில்லை. அப்ப மூணு டைமர், நாலு டைமர், மூணு கண்டக்டர் நமக்கு தேவையில்லை. இது தேவையில்லைன்னா நம்ம பவர் மிச்சம் பண்றதுக்காக, எனர்ஜியை சேவ் பண்றதுக்கு என்ன, நம்ம எல்லா டைமரையுமே ஆஃப் பண்ணி விட்டுலாம். எல்லா டைமரையும் ஆஃப் பண்ணி விட்டுரும். அதே நேரத்துல மூணு கண்டக்டர் எனர்ஜைஸ் பண்ணிட்டு எனர்ஜைஸ் பண்ணி விட்டுரும். அப்ப வந்து பவர் மிச்சம் ஆகும். சோ அப்ப டி கண்டக்டர் வழியா மட்டும் என்ன செய்யணும்? ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் கட் ஆகும். இப்ப மோட்டார் ஃபுல் ஸ்பீட்ல அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? சோ அப்ப பாத்தீங்கன்னா முதல்ல டைம் டிலே முடிஞ்ச உடனே ஏ கண்டக்டர் எனர்ஜைஸ் ஆகுது, ரெண்டாவது டைம் டிலே முடிஞ்ச உடனே பி கண்டக்டர் எனர்ஜைஸ் ஆகுது, மூணாவது டைம் முடிஞ்ச உடனே சி கண்டக்டர், நாலாவது டைம் முடிஞ்ச உடனே டி கண்டக்டர். அப்ப ரெசிஸ்டன்ஸ் ஏ ரெசிஸ்டன்ஸ் ஏ போர்ஷன் கட்டாது, பி போர்ஷன், சி போர்ஷன், டி போர்ஷன், பி போர்ஷன் ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் கட்டாயிரும். திஸ் இஸ் தி சீக்வன்ஸ் ஆஃப் ஆபரேஷன் ஆஃப் ஏ டெஃபினைட் டைம் லிமிட். டெஃபினைட் டைம் லிமிட் என்ன? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு 10 செகண்ட்ஸ் கழிச்ச உடனே ஏ கண்டக்டர், அடுத்த 10 செகண்ட்ஸ் கழிச்ச உடனே பி கண்டக்டர், அடுத்த ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்ச உடனே சி கண்டக்ட்ஸ், அடுத்த ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்ச உடனே டி கண்டக்ட். சரியா? சோ இதுதான் வந்து இதுல பார்த்தது. சோ என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஸ்டார்டர் ஃபார் ஸ்லீப்பரிங் இண்டக்ஷன் மோட்டார். இதுல வந்து மூணு ஸ்டார்டர் இருக்கு. டெஃபினைட் டைம் லிமிட் ஸ்டார்டர், அதைத்தான் நம்ம இதுல பார்த்தோம். இன்னொரு ஸ்டார்டர் என்னன்னா கரண்ட் லிமிட் ஆக்சலரேஷன், இன்னொன்னு செகண்ட் ஃப்ரீக்வன்சி ஆக்சலரேஷன். சோ நம்ம ரோட்டார்ல ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி ரோட்டார்ல போற கரண்ட கண்ட்ரோல் பண்றதன் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும்? இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா ரோட்டார்ல ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்றதன் மூலமா இந்த ஸ்லீப்பர் இண்டக்ஷன் மோட்டாரோட டார்க் நம்ம என்ஹான்ஸ் பண்ண முடியும். டார்க் என்ஹான்ஸ் பண்ணோம்னா என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய லோடு டிரைவ் பண்ண முடியும். அதனால இந்த ஸ்லீப்பர் இண்டக்ஷன் மோட்டார் எங்கெல்லாம் ஸ்டார்டிங் லோடு எங்க அதிகமா பயன்படுதோ அந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த ஸ்லீப்பர் இண்டக்ஷன் மோட்டாரை பயன்படுத்திருப்பாங்க.